இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ஊட்டியில் பொதுப்பணித்துறை சார்பில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 50 அரசு குடியிருப்புகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் ஏவா வேலு, தமிழகத்தில் பொதுப்பணித்துறை மூலம் கட்டப்படும் கட்டிடங்கள் இனி ஸ்டாலின் கட்டிடக்கலை என பெருமையாக சொல்லப்படும் என்றார். அதை பார்த்து நாம் பிரிட்டிஷ் கட்டிடக்கலை என்று நாம் சொல்லுகிறோம். அந்த வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராய் அண்ணன் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்பு திருப்பத்தூருடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை, அதே போன்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை, அதே போன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை, விருதுநகர் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை, தென்காசியில் இருக்கிற மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை, அத்தனையும் தொடர்ந்து இன்றைக்கு நேற்றைய தினம் மயிலாடுதுறையில ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் கட்டப்பட்டு அந்த கட்டடங்கள் இன்றைக்கு அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பெருமையாக நாங்கள் சொல்ல வேண்டும், இசை நாடகம் அப்படி முடிப்பாங்க, அப்படி அல்ல, அது கலைகள் தான் வருகிறது. இயற்கலை, இசைக்கலை, நாடகக்கலை, அதே போன்று கட்டடக்கலை, பாடல்கலை, மருத்துவக்கலை, சமையல்கலை, சாஸ்திரக்கலை என்று இப்படி இருக்கிறது. அப்படிப்பட்ட கலைகளில் ஒன்றாக இருப்பதுதான் இந்த கட்டிடக்கலை. அந்த கட்டிடக்கலையை பொதுப்பணித்துறை ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இந்த கட்டிடங்கள் எல்லாம் மிக சிறப்பாக அமைவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. பொதுவாக முகலாயர் கால ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது முகலாய கட்டடக்கலை, முகலாயர்கள் ஒரு காலத்தில் ஆண்டார்கள், அந்த முகலாயர்கள் ஆடுகிற காலத்தில் கட்டப்பட்ட கலைகள் எல்லாம் முகலாய கட்டடக்கலை என்று சொன்னார்கள். மௌரிய பேரரசு ஆண்டது, மௌரிய பேரரசு ஆண்டுகிற காலத்தில் மௌரியர் கட்டடக்கலை எல்லாம் மௌரிய கட்டடக்கலை என்று சொன்னார்கள். சோழர் காலத்தில் கட்டப்பட கட்டடங்களுக்கெல்லாம் இது சோழர்களுடைய கட்டடக்கலை என்று சொன்னார்கள். அதே போன்று பல்லவ மன்னர்கள் ஆளுகிற பொழுது கட்டப்பட்ட கட்டடங்களுக்கெல்லாம் பல்லவர்கள் கட்டளை என்று சொன்னார்கள். பொதுவாக பல்லவர் கால கட்டளை என்று அப்படி பார்த்தோமே சொல்லலாம். ஸ்டாலின் என்கிற அவர் ஆளுகிற இந்த ஆட்சியில் தான் இன்றைக்கு பலரும் பாராட்டுகின்ற அளவுக்கு மதுரையில இன்றைக்கு நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5000 பேராவது அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நியூ சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வெற்றியார் கோயில் தஞ்சையில 100 ஆண்டு 1000 ஆண்டு கலந்து இருக்கிறது. அதே போல இன்றைக்கு அருமை அண்ணன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியில அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்டியிருக்கிற சென்னையினுடைய தலைநகரில் அண்ணன் கலைஞருக்கு கட்டிருக்கிற நினைவிடம் என்பது 1000 ஆண்டு காலையும் தாண்டி பெயர்ச்சிருக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான இன்றைக்கு இருக்கிற நியூ டெக்னாலஜி பயன்படுத்தி, புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பாக இந்த கட்டடங்களை கட்டியிருக்கிறார்கள். நான் ஏன் அந்த பத்திரிகை நண்பர்களுக்கு தொலைக்காட்சி நண்பர்களுக்கு விரிவாக சொல்வதற்கு காரணம், அவரவர்கள் ஆட்சி காலத்தில் மௌரியர் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட கலைகள் மௌரியர் கட்டிடக்கலை, பல்லவர் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட கலைகளுக்கெல்லாம் பல்லவர் கட்டிடக்கலை, சோழர்கள் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டதெல்லாம் சோழருடைய கட்டிடக்கலை, பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டதெல்லாம் பிரிட்டிஷ்காரர் கட்டிடக்கலை, முகலாயர்கள் கட்ட இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை மு க ஆனந்த் ஸ்டாலின் கட்டுகிற இந்த கட்டடக்கலைக்கு பேர் மு க ஸ்டாலின் கட்டடக்கலை என்று வருங்காலம் சொன்னால்தான் சிறப்பாக அமைய முடியும்.